வணக்கம் நண்பர்களே நான் அதான் உங்கள் போல்ட்டு கேட்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பரையரும் பெருமாள் திரைப்படத்தை பற்றி எதுக்கடா குரூப் ஒன்றில் கேள்வி கேட்குறீங்க அதுக்கும் குரூப் ஒன் பரிட்சைக்கும் என்னடா சம்மந்தம் கொஞ்சமாக லாஜிக் இருக்காடா அப்படின்னு என்னென்னலாமோ ஒரே பதிவுகள் என்னோடய டைம்லைனில் வண்ணமாக இருக்குது ஆனால் எல்லோரும் பேச வேண்டிய விஷயத்த மறந்துட்டீங்க இப்போ மாரி செல்வராஜ் திரைப்படம் அந்த பரையரும் பெருமாளை பற்றி வந்தது தவறில்லை என்னை வரைக்கும் இங்கே நிஜமாகவே நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா ஈரோடு மகன் ராமசாமி நாயக்கர் அதாவது தந்தை பெரியார் 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 அப்படின்னு போட்டு ஒரு பத்து கேள்வி வந்திருக்கு அந்த பத்து கேள்வி வந்தது கூட தப்பு இல்லை அதே மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியே தான் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்குனே வந்து கழித்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த தலைவர்களை பற்றி நீங்கள் ஏன் கேள்விகள் கேட்கவில்லை நீங்கள் பத்து கேள்வி உங்களால் கேட்க முடியுதுல்ல பெரியாரை பற்றி அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ தலைவர்களை பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாமே ஏன் கேட்கல அப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து தந்தை பெரியார் கொள்கைகளை அதை தான் பிடிச்சிருக்கு அதைத்தான் தமிழ் மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பத்தியா குரூப் ஒன்றுலேயே வெறும் பெரியாரை பற்றி தான் பத்து கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீங்கள் உண்டு பண்ண பார்க்குறீங்க உண்மை அதுதானே ஆனால் நம்ம தமிழர்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பரையர் பெருமாள் திரைப்படத்தை பற்றி எப்படா கேள்வி வரலாம் அப்படிங்கிறத உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அது சுத்தமாக புரியலை நீங்கள் யோசிக்க வேண்டியது பேச வேண்டியது இதை பற்றி தான் நம்ம தமிழர் தமிழர் நலனுக்காக போராடி எவ்வளவோ தலைவர்கள் இருக்கும்போது இவங்க எதன் அடிப்படையில் பத்து கேள்விகளை வந்து தந்தை பெரியாரை பற்றி மட்டுமே சுற்றி அமைச்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வந்து கேள்வியாக கேட்க வேண்டும் இதெல்லாம் நீங்களாம் கேட்காம இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன படிக்கணும் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத சம்மந்தமே எல்லாம் பாருங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் கொஸ்டின் அமைக்கிறவங்க வெறும் பெரியாரை பற்றி மட்டும் பத்து கேள்வி கேட்டிருக்காங்க வேறு ஒன்றெண்டு தலைவர்களை பற்றியுமே கேள்விகள் வந்திருக்கு ஆனால் பெரியாரை பற்றி மட்டுமே பத்து கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன நான் சொல்கிறதுங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பெரியாரை பிடிச்சிருக்கு தாராளமாக பாராட்டிகிட்டு போங்க ஏன் அவரை பற்றியே பேசிக்கிட்டே இருங்க ஒன்றும் தப்பு இல்லை அதை ஒரு பப்ளிக் சர்வீஸ் கொஷின் பேப்பரில் அவரை பற்றி மட்டும் பத்து கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்போ அந்த உள்நோக்கத்துடன் வைக்கப்பட்ட விஷயம் தானே அதாவது வேணும்னு நீங்கள் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ண பார்க்குறீங்க நான் சுருக்கமாக இப்படியே சொல்லி முடிச்சிடனா இவங்க ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க மக்கள் மனதில் வேறு ஒரு சில விஷயங்களை சம்மந்தமே இல்லாமல் இல்லாத ஒரு விஷயத்தை திணிக்க பார்க்குறாங்க தெரில இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது என்னன்னு தெரில இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளால் ஏதாவது சிந்திக்க வேண்டிய விஷயங்களை வந்து சிந்திக்க விடாமல் பண்ணி வேறு ஏதாவது ஒன்று பேச வச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் எல்லாம் இப்படியே பேசிக்கிட்டே இருங்கப்பா எதுக்குப்பா பரோ ரொம்ப பெருமாள் திரைப்படத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் தப்பு ஆ ஊ அச்சா பூச்சானு இதை பற்றியே பேசிக்கிட்டே இருங்க சரியா ஏன்னா நம்மளுக்கு இதுதான் தெரியும் பேசுறதுக்கு